கௌதம புத்தரின் சிந்தனைகள் பல நூற்றாண்டுகளை கடந்து எண்ணற்ற மக்களின் வாழ்வில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற முதல் உலக புத்த மாநாட்டினை தொடங்கி வைத்த பிரதமர் புத்தரின் சிலைக்கு மலர்களை தூவி மரியாதை செலுத்தினார். மாநாட்டில் உரையாற்றிய பிரதமர் புத்தரின் சிந்தனைகளை துணை கொண்டு உலக நலனுக்காக இந்தியா பல்வேறு புதிய முயற்சிகளை எடுத்து வருவதாக கூறினார். மத்திய அரசு புத்தரின் கொள்கைகளை தொடர்ந்து பரப்பி வருவதாகவும் பிரதமர் தெரிவித்தார். உலகத்திற்கு இந்தியா புத்தரை அளித்ததே தவிர போரை அளிக்கவில்லை என்று கூறிய அவர் போரால் இன்று உலகம் அனுபவித்து வரும் இன்னல்களுக்கு அன்றே அமைதியை தீர்வாக சொன்னவர் புத்தர் என்றும் குறிப்பிட்டார். குறுகிய மனோநிலையை உடைத்து அனைவரும் ஒன்று என்ற ஒற்றுமை உணர்வை பெறுவதன் மூலம் வாழ்வில் அமைதி என்றும் நிலைத்திருக்கும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி சுட்டிக்காட்டினார். கிஸ் தரஹ் சே ஹேண்டல் கர்தே ஹே இஸ் பர் சர்ச்சா அப்னே ஆப் மே ந கேவல் பிராசங்கிக் ஹே பல்கி விஸ்வ கே லியே இஸ்மே உம்மீத் கி கிரண் பி சமாஹித் ஹே. हमें याद रखना है कि समस्याओं से समाधान की यात्रा ही बुद्ध की यात्रा है. बुद्ध ने महल राजसी ठाठ बाट उसे इसलिए छोड़ा था क्योंकि उनके लिए उपलब्ध सब सुख सुविधाओं के बाद भी दूसरों के जीवन में दुख था. यदि हमें विश्व को सुखी बनाना है तो स्व से निकलकर संसार संकुचित सोच को त्याग कर समग्रता का ये बुद्ध मंत्र ही एकमात्र रास्ता है. இந்த மாநாட்டில் மத்திய அமைச்சர்கள் கிரண் ரிஜிஜு, கிஷன் ரெட்டி, அர்ஜுன் ராம் மேக்வால், மீனாட்சி லேகி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். மத்திய கலாச்சார அமைச்சகமும் சர்வதேச புத்த அமைப்பும் இணைந்து இந்த இரண்டு நாள் மாநாட்டை நடத்துகிறது. உலகம் முழுவதிலும் இருந்து புகழ்பெற்ற அறிஞர்கள், புத்த சங்க தலைவர்கள், தர்மா பயிற்சியாளர்கள் இந்த மாநாட்டில் பங்கேற்றுள்ளனர். 30 நாடுகளைச் சேர்ந்த 171 பிரதிநிதிகளும் இந்திய புத்த அமைப்பிலிருந்து 150 பிரதிநிதிகளும் இந்த மாநாட்டில் பங்கேற்றுள்ளனர். முதன்முறையாக பல்வேறு நாடுகளில் இருந்து புத்த துறவிகள் இந்தியாவிற்கு பயணம் மேற்கொண்டு இந்த மாநாட்டில் பங்கேற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. மற்ற நாடுகளுடனான கலாச்சார தொடர்பை பிரதிபலிக்கும் விதமாக இந்த மாநாடு அமைந்துள்ளது.